ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னர். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் பிகினர்ஸு யூடியூப்பில் வந்து அந்த ஃபோட்டோஸ் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒயிட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது தெரியல நிறைய பேருக்கு. ஆக்சுவலாக டு ஸ்டார்ட் வித் எனக்கு கூட தெரியல, கோரல் ட்ராவில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த பிக்சல் லேப்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி அதை ஹைலைட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். பிகாஸ் அந்த ஒயிட் அவுட்லைன் போட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் உங்கள் தம்ப்நெயில். அதனால் வாங்க, நான் இப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 மினிட்ஸில் அதை செட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக பிக்சல் லேப்பில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வாங்க. நேற்று வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த பிக்சல் லேப்பை பற்றி. அதே பிக்சல் லேப் தான். அந்த பிக்சல் லேப்குள்ளே போக ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இதை டெலிட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இருக்க பேஜை. நெக்ஸ்ட்டு இந்த கீழே அந்த ரெண்டு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் கொடுங்க. அந்த ஸ்க்ரால் டவுனில் யூடியூப் தம்ப்நெயில் கொடுங்க. எப்பவுமே நான் சொன்ன மாதிரி 1280x720 தான் இருக்கணும். இதை ஓகே கொடுங்க. இப்போ இங்கே மேலே அந்த ப்ளஸ்ஸை ப்ளஸ் பண்ணி ஃப்ரம் கேலரி கொடுங்க. நான் ஏற்கனவே ஒரு இதை கட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ உள்ளார எடுத்துனாரு. இதுதான் அந்த ஃபோட்டோ. இதை வச்சுட்டு நீங்கள் அந்த மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கு. இந்த ஃபோட்டோ வேணால் குறைச்சிக்கோங்க, சின்னதாக வேணால். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ எப்படி நான் கொடுக்குறதுன்னு பார்க்குறேன். இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, ஏக் நெக்ஸ்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் போயிட்டு இந்த ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், ஸ்ட்ரோக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், எனேபிள் பண்ணுங்கள். அவுட் சைடில் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த விட்த்து வேணால் விட்த்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், பெருசாக பண்ணிக்கலாம், சின்னதாக பண்ணிக்கலாம். என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் எடுத்துக்கும் அது, பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல், இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பார்க்குறது கொஞ்சம் ப்ளசட்டபுளாக இருக்கும். இதுதாங்க சிம்பிள் வே ஃபார் இது பண்ணுறது. இதை வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாரி, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணுங்கள் இமேஜை. எப்பயுமே அந்த பிஎன்ஜியிலே சேவ் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜியில் சேவ் பண்ணுங்கள். சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. கேலரி உங்களோட கேலரிக்கு போடுங்கன்னா இதாங்க, இதை வந்துடுச்சு. இதுதான் சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.